हलो चलकुटी वांग नम्म इंद वीडियो ला मुझे आल्वों पेज नंबर 44 इदला वंद केल कानुं तलैप्पुगल उन्रे पत्री इरंडे निमिरं पेसेगा अपनीं सोलिर्कांग नम्म फर्स्ट तलैप्पु एन्न कुड़ुत्तिरुक्कांगन्नु केट्टींगना காட்டு வளமே நாட்டு வளம் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வளமா அது காட்டு வளமே நாட்டு வளம் இது வந்து நம்ம பேச்சு போட்டிக்கு பேசுற மாதிரி படிச்சு பாப்போமா ஓகே செல்லகுட்டீஸ் இங்க பாருங்க இங்க கட்டுரை இருக்கு நான் படிச்சு காட்டுறேன் நீங்க நல்லா கவனிங்க அறிவு கண் திறந்த ஆசான்களுக்கும் என்னை ஈன்ற பெற்றோருக்கும் என்னை மேடையில் பேச வைத்த அறிவு சார்ந்த சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் பல ஐவகை நிலங்கள் பற்றி தமிழர்கள் அறிந்திருந்தனர் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவற்றுள் முல்லை நிலத்தின் தன்மையை பற்றி பேச வந்துள்ளேன் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை திணையாகும் ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் பல்லுயிர்களின் வாழ்விடம் காடாகும் இது பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் வளர்வதற்கு வாழ்வாதாரமாக விளங்குகிறது மனிதனின் முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள் செடிகள் கொடிகள் புல்வெளிகள் புதர்கள் பூச்சி இனங்கள் பறவை இனங்கள் விலங்கினங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம்தான் இக்காடு இதன் இடையே காட்டாறுகளும் நீரோடைகளும் இருக்கும் யானை புலி சிறுத்தை சிங்கம் மான் கரடி காட்டுமாடு போன்ற அரிய விலங்குகள் இக்காட்டில் வாழ்கின்றன காடுகள் நிழல் தருகின்றன காய்கள் தருகின்றன கனிகள் தருகின்றன இயற்கை தங்கும் இடம் இந்த காடுதான் சிங்கம் புலி கரடி போன்ற விலங்குகள் எங்கும் அலைந்து திரியும் இக்காட்டின் மனிதர்கள் அழித்தால் மழை வளம் குறையும் மழை வளம் குறைந்தால் நாட்டில் பஞ்சம் ஏற்படும் காட்டில் உள்ள விலங்குகள் நாட்டில் உலா வர வேண்டிய அவல நிலை ஏற்படும் எனவே காட்டு வளமே நாட்டு வளம் என்று புதுமொழிக்கு ஏற்ப காடுகளை அழிப்பதை தடுப்போம் மரங்களை வளர்ப்போம் காடுகளை பாதுகாப்போம் மழை பெறுவோம் மண்ணுயிர்க்கெல்லாம் புத்துயிர் கொடுப்போம் ஓகேவா செல்லகுட்டீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு எப்படி ஸ்டைல் இருக்கோ அந்த மாதிரி படிச்சு படிச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ